எல்லாருக்கும் வணக்கம். 70s-லலாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய அவங்க யாருடைய ஃபேனாக இருப்பாங்கன்னா ப்ரூஸ்லி. உலக அளவில் ரொம்ப ஷார்ட் டைமில் இளைஞர்களுடைய நாயகனாக விளங்கிய ப்ரூஸ்லி. அந்த ப்ரூஸ்லி பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பேசுவோம். ப்ரூஸ்லி பற்றி எத்தனை பேர் பேசியிருந்தாலும், எத்தனை பதவிகள் இருந்தாலும், அவருடைய ஆசிரியரான ஹென்றி வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதைத்தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து அவர் வாழ்ந்த அந்த பகுதியில், ஹாங்காங்கில் அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் கேங்ஸ்டர், சின்ன சின்ன கேங்ஸ்டர்னுடைய சண்டைகள் அங்கங்கே தெரு தெருவுக்கு நடக்குமா, அங்கங்கே அப்படியே ரோட்டில் சண்டை போட்டுக்குவாங்களாம், ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக அது நடக்குமா. அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டரில் தன்னை இணைச்சிக்கிட்டது தான் ப்ரூஸ்லி. பற்றின நிறைய புற தகவல்கள் சொல்லப்படுது. இவர் ஒரு கத்தோலிக் சேர்ந்த ஒரு ஜெர்மன் தந்தைக்கு பிறந்தவர், தத்தெடுக்கப்பட்டவர். 4வது குழந்தையாக இவர் அந்த குடும்பத்தில் இருந்தார். அதிலிருந்து இவர் தத்தெடுத்துக்கிட்டாங்கலாம் சொல்லப்படுது. 1940 சீனா ஜோதிடத்தில் வந்து இவருடைய அந்த பிறந்த ராசி, இவர் மருத்துவமனையில் தான் பிறந்திருக்காரு, அது ஒரு வலிமையான சகுனமாக சொல்கிறாங்க. அந்த ராசி பேர் என்னென்னா டிராகன். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ப்ரூஸ்லி பிறந்த அந்த இடத்துலையே அவர் சின்ன வயசில் அவர் படிக்கும்போது அவர் வந்து ஒரு கேங்ஸ்டரில் போய் அந்த ஏரியாவில் போய் சேர்ந்திருக்கார். அந்த கேங்ஸ்டருடைய நேம் வந்து டைகர்ஸ் ஆஃப் ஜங்ஷன் ஸ்ட்ரீட். அந்த கேங்கில் தான் இவர் போய் சேர்ந்திருக்கார். இவருடைய தாய் வந்து பாரம்பரியமான சீனர் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம லீயை ஒரு தீண்டத்தகாதவரை போல் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அவரை புறந்தள்ளிட்டு இருந்தாங்க. அவர் அப்பா மூலமாக தான் இவர் திரைப்படத்துறைக்கு வராரு. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தன்னுடைய 12 வயசுக்குள்ள ஒரு 20க்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடிக்கிறார். அதனால் கொஞ்சம் நம்ம ஏதாவது ஃபெமிலியராக வரணும், ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டரில் போய் சேர்ந்துக்கிறார். இது வந்து சும்மா அந்த ஒரு 3-4 தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லெவல் கேங்ஸ்டர். அந்த வயசில் இவருக்கு அவங்க தான் இவர் சேர்த்துக்கினாங்க. அதில் போய் இவர் பயங்கரமாக சீனை போட்டிருக்கார். இவருடைய மன வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய ஆசிரியர் ஹென்றி தான் வந்து அவரை தேத்துறார். அவர் தேத்தி சமாதானப்படுத்துறார். 14 வயசு இருக்கும்போது பள்ளியில் மாணவர்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் வந்து இவரை செமையாக போட்டு முத்திடுறாங்க லீயை, ப்ரூஸ்லியை. அதில் அவர் ரொம்ப மனவாடி ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அப்போது கத்தி, சைக்கிள் செயின் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பண்ண விஷயங்கள் பார்த்து அவருக்கு மார்ஷல் ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுக்குறவங்களே ஆச்சரியமாகி இந்த பெரிய ஊர் தாதா பையனை அடிச்சுட்டு இவர் எஸ்கேப் ஆகிட்டார். அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லா கேங்ஸ்டரை சேர்ந்து லீயை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அவங்க ஆசிரியர் தான் அந்த பிரச்சனையில் அவரை காப்பாற்றி இவர் மைண்டு டைவெர்ட் பண்ணணும், இவருக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வேண்டாம், ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே போய் உதைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டான்ஸ் கற்றுக்க சொல்லி அனுப்புகிறாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த சாசாங்கிற டான்ஸை வந்து அவர் கற்றுக்கிறாரு. சைமன்டேனியஸில் அவர் வந்து இந்த எல்லா விதமான இந்த குங்ஃபு மார்ஷல் ப்ராக்டிஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதில் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு வராரு. இப்போது இங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு எக்கச்சக்க பிரச்சனை வந்துருச்சு. ஏகப்பட்ட கேங்ஸ்டர்களோட பிரச்சனை,
விரோதிகள் ஜாஸ்தி, இவரை சமாளிக்க முடியல இவர் வச்சுக்கிட்டு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து இவரை நம்ம அமெரிக்காவுக்கு அமுச்சிடுவோம், வேறு வழியே இல்லை, அமெரிக்காவுக்கு அமுச்சு இவரை நம்ம அங்கே வந்து நம்ம அமுச்சாதான் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க பெற்றோர்கள் அமெரிக்கா போயிருந்தப்ப தான் இவர் பிறந்தார், அப்புறம் திரும்பி அவங்க மறுபடியும் இங்கே ஹாங்காங் வந்துட்டாங்க. ஸோ புரூஸ்லிக்கு வந்து இரட்டை குடியுரிமை வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. அவருக்கு ஹாங்காங்லேயும் குடியுரிமை இருக்குது, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லையும் இரட்டை குடியுரிமை பெற்றது வந்து புரூஸ்லி. அவர் வந்து அமெரிக்காவுக்கு இவங்க எல்லாரும் பேக் பண்ணி அனுப்பும்போது லீ கையில் கொடுத்த பணம் மொத்தமே $100 தான், வேறு பணம் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், சரி 100 ரூபாய் தானே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய லவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த சாசா டான்ஸில் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்ஸ்லாம் வச்சு சில ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருந்தார். அந்த சாங்கை இங்கிருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அவர் போய் அமெரிக்கா ரீச் ஆகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு வழியிலே சொல்லி கொடுத்து அதில் காசு சேர்த்துட்டார். புரூஸ்லி வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் போய் படித்தார். அதே மாதிரி அவர் இங்கே சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட எல்லா விதமான தற்காப்பு கலைகளை வந்து அங்கே இருக்கவங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். அங்கே யார் யாருக்கெல்லாம் சொல்லித்தர ஆரம்பித்தாருன்னு சொன்னால், அங்கே இருக்க மிகப்பெரிய நடிகர்கள், அவங்களுடைய பசங்க, மிகப்பெரிய பணக்காரங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் இவர் வந்து இந்த கலையை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். புரூஸ்லி வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் போய் படித்தார். அதே மாதிரி அவர் இங்கே சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட எல்லா விதமான தற்காப்பு கலைகளை வந்து அங்கே இருக்கவங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். அங்கே யார் யாருக்கெல்லாம் சொல்லித்தர ஆரம்பித்தாருன்னு சொன்னால், அங்கே இருக்க மிகப்பெரிய நடிகர்கள், அவங்களுடைய பசங்க, மிகப்பெரிய பணக்காரங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் இவர் வந்து இந்த கலையை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சமயத்தில் ஹாங்காங் மற்றும் ஹாலிவுட் படங்களில் இந்த ஹாங்காங்குடைய பாரம்பரியமான தற்காப்பு கலைகள் பேஸ் பண்ண ஆக்ஷன் பிக்சர்ஸ் தான் நிறைய வர துவங்குச்சு. ஸோ அதனால் இதை பற்றின ஒரு ஆர்வம் வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு. இந்த குங்ஃபு கலைங்கிறது வந்து ஒரு சீனர்களுக்கு மட்டுமே ஒரு சொந்தமான ஒரு பாரம்பரியமான ஒரு கலையாக வந்து அன்றைய சீனாவுடைய பழமைவாதிகள் வந்து அந்த மாதிரியான ஒரு பார்வையில் வந்து அதை பார்த்தாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து இது போன்ற சாகசங்களையும் இது போன்ற விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கறதுனால புரூஸ்லி மீது பல பேர் வந்து காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இந்த சமயத்தில் இவர் இங்கே நல்லா படித்து இதிலலாம் நல்லா ஏர்ன் பண்ணுறதுனால இங்கே ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இவருக்கு வந்துச்சு. புரூஸ்லியுடைய தாய் வந்து ஒரு ப்ராப்பரான சீனர் இல்லை அப்படிங்கிற ஒரு அவதூறன் காரணமாக அவரை ஒரு இழிவாக புறந்தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வும் ஒரு அவமானமும் அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சு. அங்கே வந்து வோங் ஜாக் மேன் அப்படின்னு ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், அதில் பயங்கரமான எக்ஸ்பர்ட், எல்லாருமே அவங்ககிட்ட பயப்படுவாங்க. அவங்க கூட வந்து லீ வந்து போட்டி போடணும், அவனோட சண்டை போடணும், அவனோட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு இதில் ஒரு ஒரு செக் வச்சாங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த போட்டியில் லீ தோற்று போயிட்டா அதுக்கப்புறம் சீனர்கள் தவிர எந்த சைனாக்காரனுக்கு வேணாலும் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், செய்யலாம், உன்னுடைய வித்தெல்லாம் சொல்லித்தரலாம். ஆனால் இந்த போட்டியில் தோத்துட்டா சீனாக்காரர் தவிர வேறு யாருக்கும் வந்து நீ வந்து இந்த வித்தியை வந்து சொல்லித்தரக்கூடாது. இதில் சப்போஸ் நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ யாருக்கு வேணாலும் நீ வந்து பயிற்சி தரலாம், நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை தலையிட மாட்டோம் அப்படின்னு வோங் ஜாங் மேன் அவரோட போட்டி போட்டு
ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு டாஸ்க் வந்து லீக்கு 1964 ஆண்டு அமெரிக்காவில் கொடுக்கப்பட்டது. அவனை பற்றி கேள்விப்பட்ட லீயுடைய அம்மா, நம்ம பையன் மீந்தா போதும், நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அமெரிக்காவே காலி பண்ணிவிட்டு பையனை கூட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்போ தான் ஆயுதங்களே இல்லாமல் கையை கத்தி போல, அதுக்கு முன்னாடி யாரும் கேள்விப்படாத சில பாடி லாங்குவேஜஸ், சில மூமெண்ட்ஸ், தந்த கேங்ஸ்டரோடு இருந்து ப்ராக்டிக்கலாக பழகின விஷயங்கள், தான் முறையாக கற்றுக்கிட்ட விஷயங்கள், இதன் மூலமாக அவர் கண்டுபிடிச்சிருக்கிற சில ஃபார்முலாஸ், இது போன்ற அனைத்து யுக்திகளும் இவருக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்றத அவருடைய தாய் உட்பட யாருக்குமே தெரியாதிருந்த நிலையில் மிகவும் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த போட்டியின் நாயகனாக இவர்கள் முன்னிறுத்தப்படுத்த வோங் ஜாங் மேன் என்ற மார்ஷல் கலையின் மிகப்பெரிய வித்தகரை ரொம்ப அசால்ட்டாக அடிச்சு வீழ்த்தினார் புரூஸ்லி. புரூஸ்லினுடைய இந்த அட்டம்ப்ட் அனைவரையும் கதி கலங்க வச்சது. அவங்க அம்மா அவர் எந்தளவு சந்தோஷப்படுத்தினாருன்னா, அதை சுற்றி நின்று கைத்தட்டி கரகோஷம் போட்ட அவ்வளோ பேர்கிட்டையும், உங்களுக்கெல்லாம் நான் தான் மாஸ்டர், நீங்களாம் நாளிலேருந்து என்கிட்ட கற்றுக்கலாம், இப்போ ஃபீஸ் கொடுங்க, இப்போ அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே எக்கச்சக்கமான பணத்தை வசூல் பண்ணி அவங்க அம்மா மேலே அப்படியே எடுத்துகிட்டு போய் கொட்டினார் லீ. என்னுடைய மண்ணை சேர்ந்தவர்த்தன் அமெரிக்காவில் போய் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணான்னு சொல்லி ஹாங்காங்கிலிருந்து ஒட்டுமொத்த சைனா சம்மந்தப்பட்ட எல்லா மார்ஷல் கலைஞர்களும் புரூஸ்லியை தன்னுடைய ஒரு குருவாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓங் ஜாங்கை அசால்ட்டாக வீழ்த்தினது மூலமாக ஒட்டுமொத்த மார்ஷல் கலையினுடைய எல்லாருக்குமே வந்து எல்லாருடைய கவனமும் லீ மேலே திரும்பிச்சு. எலிசா, ஸோ அந்த பயிற்சி வகுப்பு ஆசிரியரான எலிசாவையே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு லீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye. Signing off, Raghavi. Like, share and subscribe to Smiley Ramesh.